அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் மகன் ரமேஷ் தனது குடும்பத்தினருடன் தேனாம்பேட்டையில் உள்ள AGS திரையரங்கிற்கு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் பார்க்க இரவு காட்சிக்கு சென்றிருக்கிறார். படம் பார்த்து கொண்டிருந்த போதே பின் இருக்கையில் இருந்த 3 பெண்கள் உள்பட 6 பேர் கொண்ட கும்பல் அதிக சத்தம் போட்டு விசில் அடித்து ரகளை செய்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் பேரன் கதிர் தொந்தரவாக இருப்பதாக கூறி கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பதிலுக்கு அந்த கும்பலோ அப்படித்தான் சத்தம் போடுவோம் என கூறி அதிகாரமாக பேசவே இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த கும்பல் கை கலப்பிலும் ஈடுபட்டிருக்கிறது. அமைச்சரின் பேரன் கதிர் மீதும் கை வைத்து இரத்த காயம் உண்டாக்கும் அளவுக்கு மூர்க்கத்தனமாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. மகன் மீதான தாக்குதலை தடுக்க சென்ற ரமேஷ் மீதும் அந்த கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் அமைச்சரின் பேரனுக்கு வாய் உடைந்து இரத்தம் வந்திருக்கிறது. இதையடுத்து திரையரங்கு நிர்வாகம் தலையிட்டு இரு தரப்புக்கும் இடையே சமாதானம் பேசிக் கொண்டிருக்கும் போதே தாக்குதலுக்குள்ளானவர்கள் அமைச்சரின் குடும்பத்தினர் என தெரிந்து அந்த கும்பல் தப்பியோடியதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் காயமடைந்த அமைச்சரின் மகன் ரமேஷும் பேரன் கதிரும் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் குறித்து பாண்டிபசார் போலீசார் திரையரங்கிற்கு நேரில் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தியேட்டரில் பதிவான CCTV காட்சிகளை கைப்பற்றி அந்த கும்பல் யார், போதையில் இருந்தார்களா, பெண்களுடன் வந்துவிட்டு கத்தி கூச்சல் போட்டு ஆபாசமாக பேசிவிட்டு தட்டி கேட்டதற்கு அமைச்சர் குடும்பத்தினரிடமே வம்பிழுத்த காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மர்ம கும்பலின் தாக்குதல் தொடர்பாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் மகன் ரமேஷிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். சென்னை தியாகராய நகரில் உள்ள ரமேஷின் வீட்டுக்கு நேரில் சென்ற போலீசார் என்ன நடந்தது என கேட்டறிந்தனர். அப்போது தாக்குதல் நடத்திய 6 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு KKSSR ராமச்சந்திரன் சார்பில் போலீசாரிடம் புகாரும் அளிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.